Hey hi guys, நாம இப்ப பார்க்க போற படம் Fall. இது 2022 ல ரீசன்ட்டா ரிலீஸ் ஆன thriller movie. படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பயங்கர thrilling-ஆ இருக்கும். மிஸ் பண்ணாம end வரைக்கும் பாருங்க. கதையோட ஒன்லைனர் மூணு friends mountain climbing, rock climbing பண்றதுல பயங்கர படு வல்லவர்கள் அப்படினு சொல்லலாம். அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஃபேஸ்ல அதாவது ஒரு குடிக்கிறது கூட இடம் இல்லாம அப்படியே வழவழன்னு இருக்கிற அந்த ஃபேஸ்ல அவங்க climb பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். அப்படிதான் ஒரு நாள் Becky Young, Shilong Hunter ரெண்டு friends அவங்க என்ன பண்றாங்க 2000 அடி ஹை இருக்கக்கூடிய மொபைல் டவர் இருக்கும் இல்லீங்களா, அது பிளைட்டுக்குலாம் சிக்னல் கொடுக்க கூடியது. அந்த டவர் மேல ஏறி நம்ம போஸ்ட் போடலாம், ஒரு யூடியூபரா இருப்பா கண்டா, சோ அதுல போஸ்ட் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுல ஏறாங்க. அப்படி ஒரு வீர தீர சாகசத்தை அவங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்ல அதுல என்ன இடைஞ்சல்கள் அவங்களுக்கு வந்தது, அவங்களுக்கு எப்படியாப்பட்ட சஸ்பென்ஸ்ஃபுல் த்ரில்லிங் மூமெண்ட் ட்விஸ்டோட சொல்றதுதான் இந்த கதை. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ராக் கிளைம்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் டான் அண்ட் பெக்கி, ஸ்வீட் கப்பல்ஸ். பக்கத்துல இருக்கிறது ஷிலாங் ஹண்டர், இவங்களுக்கு இவங்க மூணு பேரும் எப்படியாப்பட்ட பள்ளத்தாக்க கிளிப்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணி போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அவங்க மலையேறிட்டு இருக்கும் போது கீழே காட்டுறாங்க எப்படியாப்பட்ட பள்ளத்தாக்கு பாருங்க, கீழே பார்த்தாலே தலை சுத்தும் போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஹைட்ல இவங்க ஏறிட்டாங்க. பெக்கி பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு டான் என்கிட்ட வந்துரு, இந்த வழியா நம்ம போலாம், இங்க கொஞ்சம் உனக்கு கிளச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கூப்பிடுறான். அவளும் ஜம்ப் பண்ணி போயிடுறான். பட் ஹண்டர் பாத்தீங்கன்னா அவ பாட்டுல மேல சரசரன்னு ஏறிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் மேல ஏறிட்டு இருக்கும் போது டான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேல ஏறிடுறான். அப்போ ஒரு இடத்துல ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல பறவைகளோட ரெக்கெல்லாம் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். பட் அந்த பறவையோட ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, மலைக்குள்ள ஒரு ஹோல்ஸ் இருக்கு. அந்த ஹோல்ஸ்குள்ள இவன் கையை விட்டு அவன் அந்த கயிறை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும் போது அதுல இருந்து ஒரு பறவை ரொம்ப ஃபாஸ்டா வெளியில பறந்து போது அது டக்குன்னு டேனை இடிச்சிடுது. அது இடிச்ச வேகத்துக்கு டேன் அப்படியே தொங்க ஆரம்பிச்சிடறான். டேனும் பெக்கியும் கனெக்டட்ல இருக்காங்க. டேன் அப்ப என்ன சொல்றான், நான் எனக்கு சப்போர்ட் வேணும்னா உன்னோட ரோப்பை டிஸ்கனெக்ட் பண்ண, அப்பதான் எனக்கு கரெக்டான சப்போர்ட் கிடைக்கும், இல்லன்னா நான் இப்படிதான் உங்களை ஆடிட்டு இருப்பேன். டக்குன்னு அவன் என்ன பண்றான், அவளோட ரோப்பை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறான். டான் மட்டும் இப்ப தனியா இருக்கான். அந்த சமயத்துல அவன் மேல மாட்டி வச்சிருந்தான் இல்லைங்களா பாறையில, அது சரியா மாட்டி இருக்காது. அப்படியே ஆடி ஆடி மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான் அதே இடத்துல. இது நினைச்சு நினைச்சு ரொம்ப டிப்ரெஷன் லெவலுக்கு போயிடுறா பெக்கி. எந்நேரமும் ட்ரிங்க்ஸ், வீட்டுக்கே வர்றதில்ல, இப்படியே இருந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தாலும் அவளால அவனோட நினைப்பு வந்துட்டே இருக்கு, அவனை மறக்கவே முடியலன்ற மாதிரி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஒரு 6 மாசம் ஆயிருக்கும். அவங்க அப்பா எவ்வளவு அட்வைஸ் பண்றாரு, அவங்க அப்பாவோட பேச்சு கூட கேட்கறதுக்கு அவன் விருப்பம் இல்ல. அவரை எதிர்த்து பேசிடுறா, கடினமா பேசிடுறா. சரின்ட்டு அவன் ஃப்ரெண்ட் என்ன பண்றா, முடிவு பண்ணிட்டு சரி நம்ம அவளை போய் மீட் பண்ணலான்ட்டு நேரா வந்து மீட் பண்றா. என்ன நீ இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னா, ஆமா ஆமா நான் கேவலமா தான் இருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்னு வரலாமான்னு உள்ள வந்தோன்னா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. டானை பத்தி அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹண்டர், ஏ நம்ம ஒரு புதுசா ஒரு சாகசம் பண்ணலாம், நான் ஒரு யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கேன் தெரியுமா, பயங்கர வியூஸ் வருது, கொஞ்சம் அட்வென்ச்சர் பண்ணா போதும், மில்லியன் கணக்குல வியூஸ் வருது பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன என்ன பண்ண போறோம் அப்படின்னு இவ கேட்க, ஒண்ணும் இல்ல அங்க பாரு ஒரு டவர் இருக்கு, இந்த டவர்ல நம்ம மேலே ஏறி நம்ம செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, சும்மா லைக்ஸும் வியூஸும் பிடிச்சுக்கும், வா பண்ணலாம் அப்படின்றா. அதெல்லாம் வரல, என்னால எல்லாம் அது பண்ண முடியாது, அவ்வளவு ஹைட் எல்லாம் ஏற முடியாது, அதுவும் 2000 அடி ஹைட்டுங்கிற எனக்கு அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் மாதிரி ஸ்ட்ரென்த் மனசுலயும் கிடையாது, உடம்புலயும் கிடையாது, முடியாதுன்றா. சரின்னு சொல்லிட்டு இவ எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி பாக்குறா, அவ முடியாதுன்றா. விடிஞ்சோன்னு எப்படியாவது இவளை கன்வின்ஸ் பண்ணலாம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவளே கன்வின்ஸ் ஆகி வந்துடுறா. சரி பண்ணலாம், நம்ம மேல ஏறி உனக்கு செல்ஃபி போடுறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா, சரி இதுதான் என்னோட பெக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா அவளை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. போகும்போது நடுவுல ஒரு டைனிங் இருக்கு, அந்த இடத்துல அவங்க சாப்பிட்டுட்டு அங்க இருக்க லேடி கிட்ட கேக்குறாங்க, எங்க இந்த டவருக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, எப்படி போகணும் அப்படின்னு. ஒண்ணுலமா அங்க பாரு ஜன்னல் வழியா அங்க ஒரு லைட் தெரியுது இல்லையா, அந்த லைட்டு தான் அந்த டவர், அந்த லைட்டை நீ ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா அந்த டவருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல கடகடனே இவங்க கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. போய் பார்த்தா கேட்டு க்ளோஸ் ஆகி இருக்கு, குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் கார் போக முடியும், அதுக்கப்புறம் கார் போக முடியாது அப்படின்றதுனால இவங்க நடந்தே போறாங்க. ஒரு வழியில பார்த்தா ஒரு அனிமல் ஏதோ ஒரு மானோ ஆடோ ஒண்ணு இறந்து கிடக்குற மாதிரி இருக்கு. அது கிட்டக்க இந்த வல்ச்சர்ஸ்னு சொல்வாங்க இல்லையா பிணந்திண்ணி கழுகுகள், அது உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கு. டக்குன்னு அப்பதான் விக்கி நோட் பண்றா அந்த மிருகத்துக்கு உயிர் இருக்கு, ஐயோ உயிரோட இருக்கிறத சாப்பிடுதுகளே அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறா. இவன் என்ன பண்றான், அதையும் விடலங்க, செல்ஃபி எடுத்து அது கூட இருந்து அதுக்கு ஒரு மெசேஜ் போட்டு அது ஒரு போஸ்ட் போட்டு அதுக்கு லைக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. என்னடி உனக்கு இதுல கூட மனிதாபிமானம் இல்லையா, வேற என்ன பண்ண முடியும், தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலா போக முடியும், வா நம்ம வேலையை நம்ம பாக்கலாம் அப்படின்ற மாதிரி இவ்வளவு கூப்பிட்டோன்னு சரின்னு இவ்வளவு கிட்டக்கு போயிடுறா. கிட்டக்கு போய் நின்னா அந்த டவரை பார்த்தா இருக்குதுங்க ஹைட்டு 2000 அடினா எப்படி இருக்கும், முருகலா நெட்டு அவ்வளோ ஹைட்ல இருக்கு, அதுல எப்படி ஏறுதுன்னே தெரியல. கிட்டக்க போனோம்னா பெக்கிக்கு அப்படியே கை கால்லாம் உதறுது. அது மட்டும் இல்லாம அவ ஆல்ரெடி டான் விழுந்தது கண்ணால பார்த்தா இல்லைங்களா, அந்த ஷிவரிங் வேற வந்துடுது. ஏய் உன்னால முடியும், நீ வா வான்னு அவ கம்பல் பண்ண, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ரெண்டு பேர் ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஏற ஆரம்பிக்கும் போதே ஒன்னுத்தையும் காட்டுறாங்க, அது பழமையான ஒரு டவருங்க, அது மட்டும் இல்லாம பராமரிப்பே இல்லாம இருக்கு, அங்கங்க துருப்பிடிச்சு போயிருக்கு. அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் அங்கங்க வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காவே இல்ல. பாதி இடத்துல கம்பிகள்லாம் நெட்டெல்லாம் போல்ட் எல்லாம் கலந்து போய் விழுந்திருக்கு. கம்பிகள்லாம் துருப்பிடிச்சு அப்படியே அரிச்ச மாதிரி இருக்கு. இவங்க ரெண்டு பேர் வெயிட்டையும் அந்த டவர் தாங்குமான்றது சந்தேகமா இருக்கு. பயங்கர த்ரில்லிங்கா இருக்கு. இவங்க கொஞ்சம் தூரம் கால்வாசி தூரம் ஏறணும்னு வெக்கிக்கு கை கால் நடுங்கிரும். அப்போ ஒரு குச்சி அவ பிடிக்கிறா. அப்படி பிடிக்கும் போது அது பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடுது. விழுந்ததை பார்த்தா அது முக்கோண வடிவத்துல இருக்குங்க. ஒரு ஒரு கம்பிலையும் அடிபட்டு அடிபட்டு விழுகுது. இவங்க யாராவது ஒருத்தவங்க தவறி விழுந்தாங்க, இதே மாதிரிதான் ஒவ்வொரு கம்பிலையும் அடிபட்டு அவங்க விழறதுக்குள்ள கீழே போனா பீஸ் பீஸா ஆயிருவாங்க. 1000 பீஸா சுக்கு நூறா போயிருவாங்க. அதே பயத்துல என்னால ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன், போக வேண்டாம் இறங்கிடலான்னு விக்கி சொல்றா. ஹண்டர் சும்மா இல்லாம, நீ வா, நான் இருக்கேன்ல, ஒரே ஒரு செல்ஃபி, இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல இது முடிய போற விஷயம், வா கடகடன் ஏறலாம் கடகடன் இறங்கி வந்துடலாம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஏறுறாங்க. பொறுமையா தான் ஏறுறாங்க. ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா மேல டாப் லெவல் வந்தது. அந்த டாப் லெவலுக்கு மேல இன்னொரு ஸ்டெப்ஸ் வழியா போகுதுங்க. அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி போனதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஒரு டாப் இருக்கு. அதுக்கு மேலதான் லைட் இருக்கு. சோ இதை என்ன பண்றாங்க, கிராஸ் பண்றதுக்கு ரெண்டு பேரும் போறாங்க. அதுல இருக்கிற அந்த ஸ்டெப் ஸ்டார் கேஸ்ல இருக்க நெட் போல்ட் எல்லாம் ரொம்ப லூஸா இருக்கு. இவ ஏறா அப்பவே பாதி பாதி கலந்துக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி கனெக்டட்ல தான் இருக்காங்க. டக்குன்னு பெக்கி ஸ்லிப் ஆகி விழுவாளா. அந்த நேரத்துல டக்குன்னு உஷாராயே அவளை மேல இழுத்துடுறா. அவளும் மேல வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறம் உட்காந்துட்டு அவங்களாலே நம்ப முடியல ஒரு ஃபீல் பண்றாங்க. அவ்வளவு பெரிய ஹைட் அந்த இடத்துல போயிட்டு அவங்க செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ண அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா 1 மில்லியன் 2 மில்லியன் லைக்ஸ் வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, ட்ரோனை பறக்க விட்டு அது மூலமா இவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்றத கேமரால ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஹண்டர் திடீர்னு யோசிக்கிறா. அந்த பிளேட் மாதிரி இருக்கும், அது மேலதான் அவங்க நின்னுட்டு இருப்பாங்க. அதுல நான் தொங்குறேன், இது இன்னும் சாகசமா இருக்கும், இன்னும் த்ரில்லிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு அவ தொங்குறா. பாருங்க, கண்டிப்பா ஒரு கை அப்படியே நழுவி விழுந்தானா, இவ்ளோ ஹைட்ல இருந்து விழுந்தானா சுக்கு நூறா போயிடுவான். அத பெக்கி போட்டோ எடுக்க அதையும் போஸ்ட் பண்றாங்க. டக்குன்னு மேல ஏறி வந்தவ, பெக்கி இது உன்னோட டர்ன், நீ அதே மாதிரி தொங்கு, நான் உன்ன போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நான் போடுறேன்னு. ஐயோ என்னால எல்லாம் முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல, நான் அப்படின்னா நீ எனக்கு பழைய பெக்கியா வேணும், தொங்குற நான் வீடியோ எடுக்கிறேன், நான் அதை போஸ்ட் பண்றேன் ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அடுக்கத்தோட ஒரு அவளுக்கு ஒரு பதட்டமும் இருக்கும். அவளுக்கு பயங்கர நர்வஸா இருக்கும். கண்டிப்பா இவ விழுந்துற போறா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவ தொங்கிட்டே இருப்பாங்க. இவ வீடியோ எடுக்க ஆரம்பிப்பா. கை அப்படியே வேறு ஸ்லிப் ஆற சமயத்துல டக்குன்னு மேல ஏறி வந்துருவா. சரி, இவங்க ரெண்டு பேரும் அடுத்து என்ன பிளான் பண்றாங்கன்னா, இவ்வளோ ஹைட்டை ரீச் பண்ணிட்டோம், ஒரு பெரிய சாகசத்தை பண்ணிட்டோம், யாரும் பண்ணாத சாகசம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அதையும் போஸ்ட் பண்றாங்க. சரி, நமக்கு வந்த வேலை முடிஞ்சிச்சு, இறங்கி போலான்னு முடிவு பண்ணி இறங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பெக்கி தான் இறங்குறா. அதுக்கு ஹண்டர் ஹெல்ப் பண்றா. இவ இறங்கி இருப்பாங்க, 2 அடி தான் எடுத்து வச்சிருப்பா. அப்படியே அந்த படி இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல அப்படியே தொங்கி தூசல் ஆடிட்டு இருப்பா. பிடிப்பா, அது படப்படன்னு முடியும். அடுத்த கம்பியை பிடிப்பா, அது படப்படன்னு முடியும். இப்படி எல்லா ஸ்டெப்ஸும் பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துருது. வெக்கி மட்டும் இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் ஊசல் ஆடிட்டு இருக்கா. மேல அவளால அவளை கண்ட்ரோலே பண்ண முடியல. டக்குன்னு நடுவுல ஒரு கம்ப மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுல ரோப்பை கட்டிடுறா. அதுக்கப்புறம் இவ எப்படியோ தப்பிச்சு மேல வந்துடுறா. அங்க கனெக்டடா இருந்த மொத்த ஸ்டெப்ஸும் கீழே விழுந்துருச்சு. இவ மேல வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் நோட் பண்ற ஹண்டர், இங்க பாரு உன் கால்ல எவ்வளவு பெரிய கீரல் இருக்கு, பிளட் கொட்டிட்டே இருக்குன்னு டக்குன்னு ஹண்டரோட ஜாக்கெட் எடுத்து அதை கட்டி விட்டுறா. நம்ம என்ன பண்றது, இப்ப எப்படி இறங்குறது அப்படின்னா மொபைல் எடுத்து சிக்னல் கிடைக்குமான்னு தேடி தேடி பாக்குறாங்க. சிக்னலும் கிடைக்கல. எப்படி இறங்குறது, கொஞ்சம் தூரம் இறங்கினாதான் அதுக்கப்புறம் தான் அந்த டவர் இருக்கும். அந்த 3 முக்கோண வடிவத்துல இருக்க டவர் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது வழியா இறங்க முடியும். என்ன பண்ண முடியும் உங்களால, இந்த அளவுக்கு ஹைட்டான கயிறும் அவங்க எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. இப்ப பெக்கி கழுத்துல பேக் மாட்டி இருப்பா. அந்த பேக் கீழே அந்த டவருக்கு நடுவுலயே ஒரு ஆண்டனா இருக்கும். அந்த ஆண்டனால பேக் விழுந்து அப்படியே கிடக்கும். அந்த ஆண்டனா கிட்ட போனா போதும், நமக்கு டவரும் கிடைக்கும், அந்த பேகையும் எடுக்க முடியும். பட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுலதான் தண்ணியும் இருக்கும். சரி, இவங்க மேலே உட்காந்துட்டு இருக்காங்க, ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது கீழே குனிஞ்சு பாக்குறாங்க. போன் இருக்கு இல்லையா, அத நான் கயிறுல கட்டி அந்த கீழே ஒரு ஆண்டனா இருக்கு இல்லையா, அது கிட்டக்க கொண்டு போனா டவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெக்கி இந்த ஹேர் பேண்ட் அப்படின்னு கொடுக்குறா. இவ கயிறுல மொபைல கட்டி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு அந்த கீழே அனுப்ப பாக்குறா. கீழே அனுப்பினா அது அந்த டவர் கிட்ட போகுது. பட் வந்து கொஞ்சம் இன்னும் கீழே போனாதான் அதுக்கு நல்ல டவர் கிடைக்கும். போறதுக்கு அந்த அளவு ரோப்போட லென்த் இல்ல. சோ அந்த மொபைல் இப்படியும் அப்படியும் ஐசோலேட் ஆயிட்டே இருக்கு. சரி, மெசேஜ் போச்சா இல்லையான்னு செக் பண்ணலாம்னு மொபைல மேல எடுத்து பாக்குறாங்க. மெசேஜும் போல ஒன்னும் ஆகல. என்ன பண்றது, நம்ம அட்லீஸ்ட் கீழே போனாதான் நமக்கு மெசேஜ் கிடைக்கும், நம்மளால இறங்க முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஒண்ணு பண்ணலாம், இந்த ஷூ இருக்கு இல்லையா அதுக்குள்ள போனை வச்சு நம்ம கீழே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டரோட இன்னர் ட்ரெஸ் கார்மெண்ட்ஸ் அதை இதன்னு வச்சு போன்ல மெசேஜ் அனுப்பிச்சு கீழே தூக்கி போனை போடுறாங்க. அது கீழே போய் விளையாடுறத பாக்குறாங்க. சரி, சரியா தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு லென்ஸ் இருக்கும், ஃபைன் binocular lens அத வச்சு பார்க்கறாங்க. அப்ப பார்த்தா கீழ யாரோ ரெண்டு பேர் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு நாயும் ஒரு ஆளும் நின்னுட்டு இருக்கான். ஐயோ கீழ ஒருத்த நிக்கறான். நம்ம எப்படியாவது அவனுக்கு சிக்னல் கொடுத்தா அவன் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டானா அப்படினு சொல்லிட்டு ஹண்டர் ஒரு ஷூ ஒன்னு எடுத்துறா. அந்த ஷூ எடுத்து கீழ தூக்கி போட்டோனே அது அந்த டாக் மட்டும் தான் பாக்குது. இவன் ரொம்ப சுவாரசியமா போன்லயே இருக்கான். அடுத்து பெக்கி என்ன பண்றா, டக்குன்னு அவ ஷூவை எடுத்து அதுக்குள்ள நல்லா டைட்டா கட்டி அதை தூக்கி போடுறா. அது அந்த டாக் பார்த்துட்டு கொலைக்குது. அவனும் பாத்துறான் அந்த ஷூ வந்து விழறத. என்னது ஷூ வந்து விழுதே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு திரும்ப தூக்கி போட்டு திரும்ப போன் பேசிட்டு கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கான். வேற எதை போடுறது, வேற ஒண்ணுமே அவங்க கையில வேற இல்லையா. சோ முடிஞ்ச அளவுக்கு கத்துறாங்க, கூச்சல் போடுறாங்க. அவ்வளோ ஹைட்ல இருந்து சுத்தமா அவனுக்கு கேட்கவே இல்ல. அவன் பாட்டுல போயிடுறான். அப்போ பெக்கி என்ன பண்றா, டக்குன்னு அந்த பிளார் கன் இருக்கும் இல்லையா அதை எடுத்து சுட போறேன்றா. லூசு, இதுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இதை நீ சுட்டின்னு வச்சுக்கோயே ஒண்ணுமே தெரியாது. கொஞ்சம் நைட் ஆனாலும் நீ சுட்டினா யாராவது இதை பார்த்துட்டு ஹெல்ப்புக்கு வருவாங்க. நீ கொஞ்சம் சும்மா இருக்கே அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரம் இருட்டட்டும் வெயிட் பண்றாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு வேன் வந்து நிக்குது. அந்த வேன்ல தான் அவங்க வந்து இறங்கி இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. நிறைய ஃபுட் எல்லாம் குக் பண்ணி சாப்பிடற மாதிரி இருக்கு. அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி இருக்கு. சோ என்ன பண்றா பெக்கி, டக்குன்னு மேல பார்த்து சுடுறா. சுடவே இல்லைங்க கண்ணு. என்ன பண்றதே தெரியாம அதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி அதை டக்குன்னு சுட்டோன்னு அந்த வேன்ல இருக்கவங்க பாத்துட்டாங்க. ஏன் அந்த மேல யாரோ இருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க. சரி அவங்க ஹெல்ப் தான் பண்ண போறாங்கன்னு இவங்க ஒரு சின்ன பைனாகுலர் லென்ஸ் மூலமா பாப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஹோப் வரும், ஓ நமக்கு ஹெல்ப் தான் பண்ண போறாங்கன்ட்டு. அவனுங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவானுங்க, கார் கிட்ட வந்து கண்ணாடி உடைச்சு காரை திருடிட்டு போயிடுறானுங்க. அடப்பாவீங்களா கார் திருட வந்தீங்க அப்படின்னு இவளுங்க மேல இருந்து கத்தி கத்தி பாக்குறாளுங்க. யாருமே ரிட்டர்ன் வந்த மாதிரி இல்ல. அப்படியே அன்னைக்கு நைட்டும் போயிடுது. மறுநாள் விடியுது. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. முக்கால்வாசி டயர்டா போயிட்டாங்க. அவங்களுக்கு உடம்புல ஜீவனே இறங்கிட்டு இருக்கு, ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு. அந்த இடத்துல உட்காரவும் முடியல. வேற என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹண்டர் கால்ல ஷூ இல்ல இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு டாட்டு குத்தி இருக்கா. வேற ஒண்ணும் இல்லங்க, இவனோட ஹஸ்பண்டோட நம்பர் மாதிரி இருக்கு, பேர் இன்ஷியல் மாதிரி இருக்கு. ஏன் என் ஹஸ்பண்டோட டாட்டு அந்த இடத்துல குத்தி இருக்க இன்ஷியல்னா இவன் ஒத்துக்கிற உண்மைய ஒண்ணும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. எனக்கு டேன் மேல ஒரு கிரஷ் இருந்துச்சு. அது ஒன் சைட் கிரஷ் தான். டேனுக்கு இந்த விஷயம் தெரியாது, நான் தெரியப்படுத்தவும் இல்ல. பட் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். ஒரு டாட்டு போட்டுக்கிட்டேன். பட் எனக்கு இருந்துச்சு அந்த எண்ணம். டேனுக்கு அது கிடையாது அப்படிங்கிறா. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட் இது மாதிரி சொல்லும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா. கொஞ்ச நேரம் ஆளாளுக்கு கிழக்கையும் மேற்கையும் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றதுனே தெரியல. ஆல்ரெடி அவன் இறந்தும் போயிட்டான். எவ்வளோ சாரி கேக்குறா. சரி அதுக்கப்புறம் நம்ம கீழே போய் வேற வழியே இல்ல, நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அமிச்சாதான் முடியும். அதுக்கு இவங்க எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. தண்ணியும் இல்ல. கீழே இருக்க பேக் எடுத்தாதான் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஹண்டர் நான் கீழே போய் எடுக்கிறேன் அப்படிங்கிறா. நீ எப்படி போவ அப்படின்னா, எனக்கு தைரியம் இருக்கு நான் போறேன். இப்படியே உட்காந்து இருந்தாலும் செத்துதான் போவோம். அட்லீஸ்ட் தண்ணி குடிச்சாலும் கொஞ்சம் சர்வே பண்ண முடியும். பேக்ஸ்ல கொஞ்சம் திங்ஸ் இருக்கு, அதை வச்சு ஏதாவது ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு. சரி இறங்கு அப்படின்னு. ரோப் அந்த அளவுக்கு போகாதே, டிஸ்டன்ஸ்லயே மொபைலே அந்த தூரம் போலியே அப்படின்னு. நான் ட்ரை பண்றேன், வேற வழி இல்ல பெக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவ கடகடன் இறங்குறா. அந்த ரோப் மூலியமா இறங்கிருப்பாங்க. பட் அந்த ஆண்டனா கிட்ட போறதுக்கு அந்த அளவுக்கு ஹைட் பத்தாது. எப்படியோ அந்த ரோப்ல இருந்து கீழே குதிச்சிடுற அந்த பேக் கிட்ட. நல்ல வேலை அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் வீக்கா இருந்துச்சுன்னா அந்த ஆண்டனாவோட சேர்ந்து இவ விழுந்திருப்பா. அவளை தாங்குற அளவுக்கு அது நல்லா இருக்கும். சோ அந்த பேக் எடுத்துறா. பேக் எடுத்துட்டு எப்படியாவது அந்த கயிறு திரும்ப பிடிக்கணும். கயிறு பாத்தீங்கன்னா இவளுக்கு எட்டாத தூரத்துல இருக்கு. அதுவும் அவ கை கிட்ட வரவே இல்லை. எட்டி எட்டி பாக்குறா. அந்த ஆண்டனாவும் ஆடுது. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி இந்த பேக் எடுத்துட்டு எப்படியாவது மேல போனாதான் அவளை காப்பாத்த முடியும். கீழே இறங்க முடியாது, மேலேயும் போக முடியாது. நடுவுல மாட்டிட்டு நிக்கிறா. ஒரு ஐடியா வருது. இவதான் செல்ஃபி ஸ்டிக் வச்சிருப்பாளே, அதை யூஸ் பண்ணி இந்த பேக மேல மாட்டி மேல அனுப்பிடலாம். அது மூலியமா நம்ம கொஞ்சம் ஜம்ப் பண்ணலாம், நம்ம கொஞ்சம் ஹைட் கிடைக்கும்னு நினைக்கிறா. செல்ஃபி ஸ்டிக் எடுத்து பேக்ல மாட்டி அதை அந்த ரோப்ல மாட்ட ட்ரை பண்றா. ஃபர்ஸ்ட் டைம் மாட்றதுக்கு அப்படியே ஐசோலேட் பண்ணி அப்படியே எகி மாட்டறா பாருங்க. அடுத்த செகண்ட் அப்படியே விழுந்தானா போதும், வெறி விழுந்தானா செதறி போயிடுவா. அந்த அளவுக்கு ஹைட். ஃபர்ஸ்ட் டைம் தோல்வி, ரெண்டாவது டைம் ட்ரை பண்றா, அப்பயும் தோல்வி, மூணாவது தடவை எப்படியோ மாட்டிடுறாங்க. மாட்டினோம்னா அடுத்த செகண்ட் நீ எப்படி வரப்போற அப்படின்னு மேலேருந்து பெக்கி கேட்க, கவலைப்படாத நான் ஜம்ப் பண்ணி வந்துடுறேன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த பேக் ஐசோலேட் ஆகி அவ கிட்டக்க வரும்போது அதை ஜம்ப் பண்ணி கேட்ச் பண்ணி மேல ஏறி போலான்ட்டு ட்ரை பண்ணி அவளும் ட்ரை பண்றா. மேல இருக்கவளும் பிடிச்சி இழு இழு ரோப்பை இழுக்கிறா. மேலேயும் வந்துடுறா. மேல வந்து அந்த உட்காந்துருக்கா இல்லைங்களா அதை பிடிக்கிறதுக்கு வர்ற செகண்ட் அவ கை நழுவி அப்படியே அந்த கயிறுல இருந்து கீழே புதக்கடின்னு விளையாற மாதிரி இருக்க அந்த ரோப்போட கீழே விழுந்துடுறா. ரோப்பு இவ எட்டி பாக்குறதுக்கு பயந்துகிட்டு அவ இருக்காளா இல்லையா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ரூமையா அப்படியே எட்டி பாப்பா பாருங்க. கண்டிப்பா பெக்கி விழுந்திருப்பான்னு தான் தெரியுது. இவ எட்டி பார்க்கும் போது நல்ல வேலைங்க பெக்கி விழவே இல்ல. அப்படியே ஆசிலேட் பண்ணிட்டு ஆடிட்டே இருப்பான். பெக்கி எப்படியாவது மேல ஏறி வந்துடணும்னா என்னால வர முடியாது. என் கைய பாத்தியா, ரெண்டு கையும் ரத்தமா போயிடுச்சு, என்னால ஸ்கிராச்சஸ் ஆயிடுச்சு, பயங்கர கீரல்கள் விழுந்துருச்சு, என்னால மேல வரதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும். நீ என்னை இழு, என்ன ஃபோர்ஸ் பண்ணி இழு, என்ன ஃபோர்ஸ் பண்ணி இழுன்றா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கயிறை பிடிச்சி சுத்தி சுத்தி அந்த கம்பத்துல சுத்தி அவளை மேல ஏத்தி காப்பாத்திடுறா. இங்க தொட்டு பார்த்தா ரெண்டு கையும் பிளட். என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. பேக் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. மேல பேக் எடுத்த பெக்கி கடகடன் தண்ணி எடுத்து குடிக்கிறா. அவளுக்கும் கேக்குறா. ஹண்டர் எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறா. என்ன நீ இப்படி வேண்டான்னு சொல்ற? நானு இல்ல தண்ணி இருக்கிறதே கொஞ்சம் தான் இருக்கு, நான் கீழே போகும் போதே பேக் எடுக்கும் போதே தண்ணி குடிச்சிட்டேன், என்ன பண்ண கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்றா. அன்னைக்கு நைட் வந்துருது. அப்படியே தூங்குறாங்க. அந்த சமயத்துல பெக்கிக்கு ஆல்ரெடி கனவு வந்துகிட்டே இருக்குங்க. டானோட கனவு. ஏன்னா அவன் விழுந்தது அப்படியே நேரா பார்த்தா இல்லைங்களா, அந்த அதிர்ச்சியில இருப்பா. சோ அவளுக்கு என்ன கனவு வருதுன்னா, அந்த கழுகு மாதிரி பறந்தது இல்லைங்களா, பின்னதிண்ணி கழுகுகள், அது வந்து இவ்வளவு கொத்துற மாதிரியே இருக்கு, கொத்தி கொத்தி கீழே தள்ளி விடுற மாதிரி இருக்கு. இவ டக்குன்னு இந்த பெக்கிய பாக்குறா. பெக்கியோட பேஸ் எல்லாம் பயங்கர பிளட்டா இருக்கு. அந்த அளவுக்கு பெக்கிய போட்டு குத்தி வச்சிருக்குதுங்க. பெக்கி காணா போன மாதிரி இருக்கு, அந்த இடத்துல இல்லாத மாதிரி இருக்கு. தேடி தேடி பாக்குறப்ப ஒரு மாதிரி இல்யூஷன்லயே இருக்கா. டக்குன்னு அலறி அடிச்சு எந்திரிச்சுனே, பயப்படாத பயப்படாத, உனக்கு கெட்ட கனவு தான் வந்திருக்கு, நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல, நீ ஏன் வரி பண்ற, நீ தூங்கு, நீ தூங்குறன்னு நானும் தூங்குனா அந்த கழுகுகள் ரெண்டு பேரையும் முடிச்சிடும், சோ நீ தூங்கு அப்படிங்கிறான். சரி வேற வழி இல்ல, என்ன பண்றது, விடியட்டும், விடிஞ்சோன்னா ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. விடிஞ்சோன்னு பெக்கி சொல்றா, இங்க பாரு மேல அந்த லைட் இருக்கு இல்லையா, அதுலதான் நீ சார்ஜர் போடுறதெல்லாம் கத்து கொடுத்துல அந்த ரெஸ்டாரண்ட்ல, அத மாதிரி நானும் பண்றேன். ஏன்னா இந்த பேகுக்குள்ள ட்ரோன் இருக்கு, ஆல்ரெடி ட்ரோனை வச்சு இவங்க வீடியோ எல்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரோன் இருக்கும். சோ அந்த ட்ரோன் மூலமா நம்ம கொஞ்ச தூரம் இந்த ட்ரோன் அனுப்பிச்சோம்னா அது என்ன ஆகும், யாராவது அதுல மெசேஜ் இருக்கும், அதை படிச்சுட்டு நம்மள ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு அதை சார்ஜ் பண்ணலான்னு பெக்கி முடிவு பண்றா. டக்குன்னு மேல ஏறி அந்த கம்பு மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா, அதுல அவளுக்கு ஈஸியா கிளைம் பண்ணி மேல போயிடுவா. அதே மாதிரி அந்த பல்ப் எல்லாம் கழட்டி, அவ டி ஷர்ட்டை கழட்டி பல்பை கழட்டி உள்ள இருக்கிற சார்ஜருக்குள்ள ட்ரை பண்ணுவா. அவளால முடியாது. ஹண்டரை பார்த்து என்னால முடியலடி, என்ன பண்றது, அதோட ஹைட் எட்டலன்னு டேன் இவளுக்கு போட்ட மோதிரத்தை இவ கழுத்துல போட்டிருப்பா, அதை எடுத்து அதுக்குள்ள போட்டு சார்ஜ் பண்ண ட்ரை பண்றா. அது சார்ஜும் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவளால அந்த இடத்துல நிக்கவே முடியல. ஏன்னா அவ வந்து அந்த கம்பியை பிடிச்சிட்டு இருக்கா, சார்ஜையும் பிடிச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பக்கத்துல பார்த்தா இன்னொரு தொல்லை, அந்த கழுகுகள் இவளை வந்து விடாம கொத்து கொத்துன்னு கொத்துது. ஏன்னா ஆல்ரெடி இவ காலில் வந்து அடிபட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பிளட் ஸ்மெல்லுக்கு விடாம அந்த பின்னந்தினி கழுகுகள் கொத்திக்கிட்டே இருக்கு. கொத்தி தள்ளி விட்டுரும் போல இருக்கு. எவ்வளவோ மேனேஜ் பண்ணி ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு தான் கீழே இறங்கணும் முடிவோட அந்த இடத்துல அப்படியே புடிச்சுக்கிட்டு குரங்கு புடியா புடிச்சிட்டு நிக்கிறா. அந்த போராட்டத்துல அவ கையில இருந்த பேக் கீழே விழுது. கீழே ஹண்டர் நின்னுட்டுதான் இருப்பா, பட் அந்த பேக்கை பிடிக்கவே மாட்டா. இதை பெக்கியும் பாப்பா, என்ன இவ பேக் ஏன் கேஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கணும்னே கேக்குறா. ஏ கீழே பேக் விழுந்ததுல ஏன் கேஷ் பண்ணலன்னு என்னால அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னுறா. டக்குனு இவ கீழே இறங்கின வேகத்துக்கு வாமிட் எடுத்துடுறா. சரி நீ கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆயிருப்பா, அதனாலதான் வாமிட் வந்துருச்சு அப்படிங்கிறா. அடுத்த செகண்ட் அவ போனை பார்த்துட்டு, எங்க அப்பாவை நான் அப்படி பேசிட்டேன், எங்க அப்பா வந்து நான் அப்படி பேசிருக்க கூடாது, நான் எங்க அப்பா ரொம்ப அட்வைஸ் பண்ணாரு, அவராது என்ன தேடி வரக்கூடாதா, ஏன்னா நான் அவரை மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டேன், அதனாலதான் எனக்கு மெசேஜ் பண்ணாம கால் பண்ணாம இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. சாரி டாடி சாரி டாடின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அப்படியே ட்ரௌசி ஆயிடுறா. தூக்கம் வர மாதிரி இருக்கு. கண்ணத்திலே தட்டிக்கிட்டா, ஐயோ நம்ம தூங்கணும்னா கழுகுகள் உண்டு இல்லன்னு பண்ணிடும் அப்படின்ட்டு ஹண்டர் சொல்றா. உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ரெஸ்லிங் ரொம்ப பிடிக்கும், WWF ஒன்னா பார்ப்போம், ராக் பிடிக்கும், அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. பயங்கர டயர்ட் ஆயிடுறா. இவளுக்கு அப்படியே முடியவே இல்ல, உட்காந்துட்டு இருக்கா. பட் அவ்வளவுதான் கொஞ்சம் எனர்ஜி இருக்கு அவளுக்கு. பகல் விடிஞ்சிருக்கு. ட்ரோன் எடுத்து அனுப்புறாங்க. அந்த சமயத்துல ட்ரோன் பறந்து போது அந்த பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருந்துச்சு இல்லைங்களா, அது கிட்டக்க போயிருதுங்க. அது பக்கத்துல ஒரு ரோடு வேற இருக்கு. இவங்க அந்த கரெக்டா அந்த ரோட கிராஸ் பண்ணா அந்த ஹோட்டலுக்குள்ள போயிரும். அந்த ஹோட்டலுக்குள்ள யாராவது இந்த பேப்பர் ஒண்ணு எழுதி வச்சிருக்காங்க இல்லையா, ஹெல்ப் மீ, நாங்க அந்த டவர்ல இருக்கோம், அதை படிச்சா யாராவது காப்பாத்துவாங்க. பட் அந்த ரோட அந்த ட்ரோன் கிராஸ் பண்றதுக்கும் அந்த சைடா ஒரு பெரிய கண்டெய்னர் வந்து அதை இடிக்கிறதுக்கும் சரியா இருக்கும். கீழே கண்டெய்னர்ல இருந்து விழுந்த உடனே கண்டெய்னர்ல ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இறங்கி வந்து பாக்குறானுங்க. பட் அந்த கண்டெய்னர்ல இருக்கவன் ட்ரோன் தானே, பசங்க யாராவது விட்டுருப்பாங்கன்னு விட்டுட்டு போயிடுறானுங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து துடிப்பாங்க பாருங்க, எப்படியாவது யாராவது எடுத்துட்டா அவங்க பொழைச்சிருவாங்க. பட் கீழே கிடக்கும், யாரும் வந்து எடுக்கிற மாதிரியும் இல்ல. அந்த ஹோப்பும் போச்சா. அந்த நேரத்துல அந்த பின்னந்தண்ணி கழுகு மேல வந்து உட்கார இவ தூரத்துல எட்டி பாக்குறா. பயங்கரமா இருட்டி மழை மேகமா பெழிஞ்சிட்டு இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா மழை மேகம் அப்படின்னு. மின்னல் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கு. பெக்கி ரொம்ப டயர்ட் ஆயிடுறா. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா அவளுக்கு உயிரே போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு உடம்புல ஒண்ணுமே இல்ல, ஃபுல் எனர்ஜியும் ட்ரெயின் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவோம் போல இருக்கு அப்படின்னு அவ சொல்ல, அப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு ஹண்டர் சொல்றா. உனக்கு டயர்டாவே இல்லையா, நீ தண்ணியும் குடுக்கல, எப்படி உட்காந்துட்டு இருக்கணும், என்னால பேச முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ மிஷன்ல அப்படியே திரும்புறா. முகம் ஃபுல்லா ஒரு சைடு ரத்தமாவே இருக்கு. இவ கனவுல வந்த மாதிரியே, நான் தான் ஆல்ரெடி விழுந்துட்டேனே, நான் தான் ஆல்ரெடி இறந்துட்டேனே, உனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு twist கொடுக்குறா பாருங்க. ஒன்னும் இல்லைங்க, இவ பேக் எடுத்துட்டு மேலே ஏற ட்ரை பண்ணுவா இல்லைங்களா, அப்ப ரோப்பு ஸ்லிப் ஆகி கீழே விழுவா இல்லைங்களா, அப்பவே அவ விழுந்துட்டா, அப்பவே அவ இறந்துட்டா. அவ அந்த ஆண்டனாலதான் அவ படுத்துட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த இடத்துல அவ டெட் பாடி கிடக்கு, வல்ச்சர்ஸ் எல்லாம் அவ்வளவுதான் கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கு. இவ திரும்ப எட்டி பார்த்துட்டு அவ ஃபீல் பண்ணி ரியலைஸ் அப்பதான் பண்றா, அவ ஆல்ரெடி செத்துட்டா, இவதான் தனியா பேக் எடுத்துருப்பா, இவதான் அதுல இருக்க வாட்டர் எடுத்து குடிச்சிருப்பா. அதுக்கப்புறம் இவ அவள்கிட்ட பேசுற மாதிரியே நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு செயலையும் பண்ணிருப்பா. ஃபைனலா அவங்க அப்பா கூட சின்ன வயசுல விளையாண்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலாம், இந்த மெசேஜ் மொபைல் எப்படியாவது அவருக்கு போறதுக்கு நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம்னு யோசிக்கிறா. டக்குன்னு அப்பாவுக்கு ஒரு மெசேஜ், அப்பா நான் இந்த டவர்ல மாட்டிக்கிட்டேன், நான் நிறைய பேசிட்டேன், சாரி, நான் உயிரோட உங்ககிட்ட வரவனும் இல்லையோ, இந்த மெசேஜாவது உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஒரு ஐடியா பண்றா. அந்த கயிறு எடுத்து கட்டிக்கிட்டு கீழே இறங்க ட்ரை பண்றா. அந்த ஆண்டனா கிட்ட போயிடுறா. அங்கதான் ஹண்டரோட உடம்பு இருக்கு இல்லைங்களா, அது கிட்ட போயிட்டு இந்த மொபைல் எடுத்து இவளோட ஷூ ஒண்ணு இருக்கும், அந்த ஷூக்குள்ள போனை வச்சு அந்த போனை எடுத்து அவளோட வயிற்றுக்குள்ள வச்சு அவளை கீழே தள்ளி விட்டுறா. சோ எப்படி போட்டாலும் அந்த மொபைல் உடஞ்சிரும், இவ வயிற்றுக்குள்ள வச்சு போட்டா உடையாது இல்லைங்களா. அந்த சமயத்துல அவங்க அப்பா எங்க போனா இவ, எங்க போனா இவன் தேடிக்கிட்டும் இருக்காரு. அதே மாதிரி இவளுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இவ கீழே போட அந்த சமயத்துல அவங்க அப்பாவுக்கு அது ரீச் ஆகி அவங்க அப்பா வந்து நிறைய பேட்ரோலுக்கு போலீஸுக்கு எல்லாம் கால் பண்ணிருக்காரு. கால் பண்ணி அது எல்லாமே வந்து அந்த இடத்துல நிக்கிதா. அவங்க அப்பா அந்த ரீச் பண்றதுக்குள்ள அந்த டெட் பாடியை க்ளோஸ் பண்றாங்க. அதை பார்த்துட்டு நோ நோன் பயங்கரமா கத்துறாரு. அந்த சமயத்துல டாடி நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ள ரெஸ்கியூ டீம் வந்து அவளை காப்பாத்தி கீழே இறக்கி வச்சிருக்காங்க. ஒரு ஆம்புலன்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கா. காட் கிரேஸ், கடைசி நிமிஷத்துல இவளுக்கு வந்து தைரிய தலைவ பொழைச்சிடுறா. கடைசியா ஒரு வாய்ஸ் ஓவர். வாழ்க்கை இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு, அதுல போட்டிகள் பொறாமைகள்லாம் இல்லாம நம்மளால எந்த அளவுக்கு நல்ல காரியத்தை பண்ண முடியுமோ, பிறருக்கு உதவ முடியுமோ, அப்படி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றதோட இந்த படம் முடியுது. திஸ் இஸ் தமிழ் வோக்கல் கேண்டி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய மூவி உங்களோட நோட்டிபிகேஷனை உடனே வந்து சேரும், நீங்களும் உடனே பார்க்கலாம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.